ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்னுடைய விபாகம் 14 விஷ்ணு சஹஸ்ரநாம மொழிபெயர்ப்பு பாகம் 14 ஆரம்பிக்கின்றேன். அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரண சஹஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் ஆவர்த்தனோ நிவ்ருதாத்மா சம்வ்ருத சம்ப்ரமர்தன அஹ சம்வத்சரோ வஹ்னி ரரிலோ தரணிதர சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபு விபு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜஹ்னுர் நாராயணோ நர அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருத் சுச்சிஹி சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதன விருஷாஹி விருஷபோர் விஷ்ணுர் விருஷபர்வா விருஷோதர வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி ஸ்ருதி சாகர. அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரண. அக்ரணீர் அக்ரே பஷ்யாமி, அக்ரேனா முன்னாடி இருக்கிறது, முன்னாடி. அக்ரஜகங்கிறது முன்னாடி பிறந்தவர், ஜகங்கிறது பிறப்பு, முன்னாடி பிறப்பு. ஜக அக்ரஜா அப்படின்னாக பிறந்தவள், இது ஸ்திரீலிங்கம். ஜா ஜகங்கிறது புருஷலிங்கம். அக்ர முன்னாடி, ஃப்ரண்ட்ல முன்னாடி இருக்கிறது. இல்லை நமக்கு நம்ம அண்ணனுக்கு அக்ரஜ, அது அப்ளைடு, அது நம்ம கொடுக்கப்பட்ட அர்த்தம். இது சம்ஸ்கிருத பதப்பிரிவு அர்த்தம், அக்ரங்கிறது முன்னாடின்னு அர்த்தம். ஸோ அக்ரணீர், அவர் தான் அக்ரிணியாக முன்னாடியாக செல்லப்படக்கூடியவர். கிராமணி, கிராமத்தை அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் இக்காரந்த இதில் இதில் வரும். இந்த பும்சகலிங்கம் பும்சகலிங்கம்லாம் அக்ரணீர் கிராமணி, அவர் தான் ஸ்ரீமான், தனவான், லக்ஷ்மிவான் எல்லாம் அர்த்தம் பார்த்தோம் இல்லையா. ஸ்ரீக்கு அந்த மான்னு வரும், ஒரு கிரேட்டு, கிரேட்டஸ்ட், ஒரே ஒரேஷன், ஒரே டர், அந்த மாதிரிலாம். ஸ்ரீமான் நியாயோ நேதா, நியாயத்தை. நேதா, நேதா நேத்ரிலாம் வரும், திருச்சு பிரத்தையாக கிருதந்த ரூபத்தில் வரும். நேதாங்கிறது யார், லீடர், அவர் தான் நயனம் செய்து நம்மளை எடுத்து வழிகாட்டி கொண்டு போவார். நேதா நேத்ரி, நேத்ரிங்கிறது ஸ்திரீலிங்கம். நேதா நியாயோ நேதா சமீரனக, சமீரனக சமீர சமீர் அப்படின்னு இங்கே அந்தியில் கூட சொல்லுவாங்க, அதுக்குன்னா காற்றுன்னு பேர். இந்த சமீரனக அப்படின்னு வரதுனால ஒன் ஹூ இஸ் அ காற்றுன்னு கிடையாது, ஒருவன் சுழற்சியை கொடுக்கப்பட்டவன், அதுதான் அதுதான் அதோடைய அர்த்தம். காற்றை போலன்னு வரல, ஹவா திருஷம்னு கிடையாது, வாயு திருஷம்னு வரல. இது சமீரனக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காற்றின் சுழற்சியை, வேகத்தை, சக்தியை கொடுக்கப்பட்டவன் சமீரனக, அதான் அர்த்தம் அதுக்கு. அக்ரணீர் அதாவது நேதா, அதாவது நேதா நியாயத்து, நியாயோ நேதா யாருக்கு தலைவன், நேதாவாக இருக்கின்றான், நியாயத்துக்கு நேதாவாக இருந்து இந்த அக்ரணீர் முன்னாடி செல்கின்றான். இந்த கிராமத்துக்கு முன்னாடி, இந்த கிராமம் கிராமத்தினுடைய அர்த்தத்தில் வரல, சஷ்டியில் வரல, ஆனால் அக்ரணீர் கிராமணி ரெண்டும் அவன் பேர், கிராமணி அந்த கிராமத்தை, ஸ்ரீமான் அந்த ஸ்ரீ, அந்த ஸ்ரீமான் அந்த ஸ்ரீ உடையவன் என்ன பண்ணுகின்றான், இந்த கிராமத்திற்கு முன்னாடி சென்று கிராமத்தை நியாயத்தில், நியாய நியாயமாக நேதாவாக செல்கின்றான், முன்னாடி செல்கின்ற பட்ட ஒரு தலைவன் அர்த்தம். சரியா பார்த்தா சம்ஸ்கிருதத்துக்கும் இந்த கவிகளுடைய அவர்களுடைய கவி பொய்ன்னு ஒன்று இருக்கு, கவி சுழற்சின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்ம தமிழ் ஆக்கம் செய்வது கொஞ்சம் கடினம். அர்த்தத்தை வந்து அவரவர்கள் அவர்களோட சொந்தத்தில் கொடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்றது சம்ஸ்கிருத பதப்பிரிவு, நீங்களே உங்கள் சொந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அக்ரணீர் முன்னாடி செல்லப்பட்டவன், கிராமணீர் அந்த கிராமத்தான், அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் செல்வமுடையவன், செல்வன் செல்வந்தன், செல்வம் செல்வந்தன் சொல்றோமா இல்லையா, அதுதான். நியாயோ நேதா சமீரனக, சமீரனகன்னு சுழற்சியை கொடுக்கப்பட்டவன், சமீரம் சமீரகிறது காற்று தான் அர்த்தம், ஹிந்தியில் கூட சமீர்னு சொல்லுவாங்க. ஆனால் சமீரனகன்னு சொல்லும்னா ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா சுழற்சி, பவர், காற்றினுடைய சக்தியை கொடுக்கப்பட்டவன், நியாயத்திற்காக தலைவனாக மின்னின்று கிராமத்து, கிராமம் தான் அந்த காலத்தில், அந்த காலத்தில் நகரங்கள்லாம் இப்போ வந்தது.
இப்படி கிராமம் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கிராமம் தான், காட்டுக்குள்ள சில மக்கள் கூடியிருப்பாங்க, ஆற்று பக்கத்துல இருப்பாங்க. ஸோ கிராமம் அதுக்கு முன்னாடி அவன் தான் எல்லாருக்கும் லீடராக தலைவனாக முன்னின்று அவர்களெல்லாம் செலுத்துகின்றான், கொண்டு வழி வழிகாட்டியாக இருக்கின்றான். அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரனஹ சஹசிரமூர்தா, 1000 தலைகள், 1000 தலைகள் சஹசிரமூர்தா விஸ்வாத்மா, விஸ்வசிய ஆத்மா, உலகனுடைய உலகத்தினுடைய ஆத்மா அவன் தான் ஆத்மா. விஸ்வாத்மா உலகத்தினுடைய விஸ்வாத்மா விஸ்வ அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணஹ சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சஹஸ்ராட்ச 1000 கண்கள் சஹஸ்ரபாதகம் 1000 பாதங்கள் கண்கள் 1000 தலைகள்னாக்கா என்ன சொல்றான்னா 1000 கண்கள்னா எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய சக்தி உடையவன், எல்லா இடத்துகளையும் பாதங்கள் 1000 பாதங்கள்னா எல்லா இடத்திற்கும் போகக்கூடிய சக்தி உடையவன். அப்படின்னா பெரிய தத்துவ ஜானிகளுக்கு இது சொல்லல, சாதாரண பாமர மக்களுக்கு அவங்க 1000 தலை உடையவன், 1000 கண் உடையவன், 1000 பாதங்கள் உடையவன், அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் செய்யலாம்னு அவங்களுக்கு புரிய வைக்கும்படியாகவும் இந்த சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சஹசிராட்ச சஹசிரபா இதாவது ஒரு அர்த்தம். ஆவர்த்தனோ நிவ்ருத்தாத்மா சம்வ்ருத சம்பிரமர்தனஹ அஹசம்வர்த்தகோ வஹ்னி ரணிலோ தரணிதரஹ. ஆவர்த்தனம் திருப்பி திருப்பி தனியாவர்த்தனம், நம்ம மிருதங்கம் வாசிக்கிறாங்க தனியாவர்த்தனம், டக டக அவன் டக 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 ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்க. ஆவர்த்தனம்னா திருப்பி திருப்பி தான் அர்த்தம். ஆவர்த்தனஹ நிவ்ருத ஆத்மா திருப்பியும் வராரு. நிவிருத்த சேவா நிவர்த்தினா ஓய்வு பெற்று விட்டார், அவருடைய வேலையிலிருந்து வயசாகி விட்டு ஓய்வு பெற்றார் தான் சேவா நிவர்த்தி. நிவிருத்த ஆத்மா இவர் ஓய்வும் பெற்று எல்லாத்தையும் விட்டு அவர் போய்விட்டார்னு அர்த்தத்தில் வேலையும் ஆவர்த்தனமும் பண்ணுவார், நிவிருத்தமும் இருக்கு. நிவிருத்த ஆத்மா அதாவது இருத்தல் இல்லாய்மை, ஒளி அதாவது ஒளி இருட்டு. நான் நீங்க சொன்னேன் இல்லையா, ஒளி இருந்தால் இருட்டு இருக்கணும், இருட்டு இருந்தால் ஒளி இருக்கணும், என்னுடைய பூர்வத்தில் எல்லாம் சொல்லியிருக்கேன் விவாதத்தில், இல்லைன்னா அர்த்தம் இருக்காது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ ஆவர்த்தனக நிவிருத்த ஆத்மா ரெண்டும் அவர் தான், அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவர்த்தனம் அப்புறம் நீங்கள் தத்துவ அர்த்தங்கள்லாம் நிறைய கொடுக்கலாம், அது அர்த்தம் இது சம்ஸ்கிருத அர்த்தம் இதுதான். ஆவர்த்தனோ நிவிருத்த ஆத்மா சம்வ்ருத்தக அப்படியே அவரை ஹை ஒரு ரகசிய இடத்துல இருக்கிற மாதிரி அவரை கண்டுபிடிக்காத மாதிரி. ஏனென்றால் சம்வ்ருத்தங்கிறது தூய்மையான என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்வலப்பிங்கும்பாங்க, சுற்றி கொள்வது சுற்றி கொண்ட அதான் அர்த்தம். கவர் செய்யப்பட்ட மூடிக்கொண்ட சுற்றிலும் மூடிக்கொண்ட அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வருது சம்வ்ருத்த. ஸோ ஆவர்த்தனோ நிவ்ருத்தாத்மா சம்வ்ருத சம்பிரமர்தனஹ. அர்த்தனங்கிறது அழித்தல், சம்ங்கிறது தூய்மையான மங்களகான வார்த்தை, ஒரு சம் சம்னு போடுறது. சம்கரஹ சங்கரஹ தூய்மையான காரியங்களை செய்யப்பட்டவன் சங்கரன், தமிழ் சம்ஸ்கிருதத்தில் அந்த சந்தியில் சேர்ச்ச வரும். பிராங்கிறது ஒரு உபசர்க்கும், இப்போ கிரேட்டுக்கு கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உபசர்க்கம், அதுக்கு அழுத்தம் கொடுக்கறது இந்த அர்த்தனக. ஆனா அவர் அழித்தல் தான், ஐ ஆம் டிஸ்ட்ராயர் அப்படின்னு ஓபன்ஹைமர் சொல்றாரு சன்ஸ்கிரிட்ல, பகவத்கீதாவில் பகவான் சொல்றாருன்னு. அவனே அதுலயும் அவர் இருக்கார், அதாவது உலகம் விஸ்வம் பிரபலம் அழிய போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அழித்தல சம் அதாவது தூய்மையாக அழிக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் என்றால் மிகவும் கஷ்டம் இல்லாமல் ஒரு தூய்மையான அழித்தல் என்றால் எது படைக்கப்பட்டதோ அது ஒரு நாள் அழிய வேண்டும், அதுதான் தத்துவம், அதுதான் பழைய தத்துவம். நடுவில் மேட்டர் கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்டு, அது உண்டான பிறகு அது அழியும் காலம் வந்தாக்க இது எல்லாமே இல்லாய்மையாகி அது உரிமையில் போயிடும். அது அந்த காலத்தை தான் அவர் சொல்கிறார். சம்பிரமர்தனஹ அஹ சம்பஸ்வரோ வஹ்னி ரணிலோ தரணிதரஹ. அஹங்கிறது தினம் பகல், அஹ சம்வர்த்தக அது சம்வர்த்தக இருக்கட்டும், சம்வர்த்தகனா தூய்மையான, வர்த்தகங்கிறது வர்த்தமானம் அதாவது தினசரி உள்ள சமாச்சாரங்கள். கியா வர்த்தமான் ஹே அப்படி மலையாளத்தில் என்ன வர்த்தமான் இன்னும் அப்படின்னு கேட்பான். வர்த்தமான் வர்த்தக அவர் இருத்தல் எல்லா விஷயங்களிலும், நமக்கு காணக்கூடிய பொருள்களிலும் காணாமல் இருக்கக்கூடிய நம்முடைய சுபாவங்களிலும், பார்க்க முடியாது தொட முடியாது நம்ம சுபாவங்கள் இல்லையா,
இன்டான்ஜிபிள் அப்படிம்பாங்க, டான்ஜிபிள்ம்பாங்க, பார்க்கக்கூடியது, பார்க்கக்கூடிய சக்தி இல்லாதது. உங்களால் ஒரு ஒரு கோபங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அது வெளிவர ஒரு அது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை நீங்களும் புரிஞ்சிக்கலாம். கோபம் தான் ஆகும்பாங்க. ஸோ சம்வர்த்தக அவர் எல்லாத்துலையும் இருத்தல், வர்த்தகனா வர்த்தகங்க இருத்தல், எக்ஸிஸ்டிங் சம் பியூர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். அககல இருக்கார், அக சம் வத்சரோ அனிலக, இந்த ரா போயிடும் ரேப்பாக்க, வர்த்தக பிளஸ் அனிலக வர்த்தகோ ரனிலகன்னு ஒரு ரா வரும். அனிலகங்கிறது நிலகம் அனிலம், அதாவது காற்று தான் அர்த்தம். அனிலக நில ஸ்திரமாக இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது காற்று தான் அனிலகுக்கு பேர் வைப்பாங்க. தரணி தரக, தரணிங்கிறது உலகம், பசு மாட்டு நிறைய அர்த்தம் இருக்கு. தரணி தரக, தரகங்கிறது அதை அணிந்து கொள்ளக்கூடிய, உலகத்தை அணிந்து கொண்டிருப்பவர் தரக. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு சுப்பிரசாத பிரசன்னாத்மா அகஹ சம்வத்சரோ அகஹ சம்வர்த்தகோ பகினி ரணிலோ ரணிலோ தரணி தரக முடிச்சாச்சு. சுப்பிரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபு விபு சுப்பிரசாத, எல்லா பிரசாதங்களையும் தரப்பட்டவன் இந்த தகன்னு வரும், கொடுக்கக்கூடியவர், தர்மங்களை செய்யக்கூடிய தர்ம தர்ம தர்மகர்த்தா அப்படிங்கிறோம். ஒரு பெரிய தர்மகர்த்தானா தர்மங்கள் செய்யப்பட்டவன், நிறைய பிரசாதங்கள், நிறைய பொருட்கள், நிறைய பிரசாதம்னா கோவில் பிரசாதங்கிறோம் வாங்கிக்கிறோம். புண்ணியமான குங்குமம் இருக்கலாம், சந்தனம் இருக்கலாம், உங்களுக்கு வாழ்வில் செல்வங்கள் இருக்கலாம், தனங்கள் இருக்கலாம், பசுமாடு இருக்கலாம், என்னவனா இருக்கலாம். சுப்பிரசாத தகங்கிறது கொடுக்கப்பட்டவன், பிரசாதத்தை கொடுக்கக்கூடியவன் சுப்பிரசாத. சு மங்களம், அதுதான் மங்களமான வார்த்தை அது சம்ஸ்கிருதத்தில். சு சுமங்கலி, மங்களி சுமங்கலி, ஒரு அழுத்தத்தோடைய கூடிய மங்களத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் சு, அதுக்கு பேர் உபசர்கான்னு பேர். சுப்பிரசாத பிரசன்ன ஆத்மா, பிரசன்ன ஆத்மா, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். பிரசன்னமாகங்கிறது சந்தோஷமாக, பவித்திரமாக, தூய்மையாக, கோலாகலமாக, மகிழ்ச்சியாக. சுப்பிரசாத பிரசன்னாத்மா விஸ்வ திருக், திருக்குங்கிறது பார்த்தல், அது தாத்து. விஸ்வத்ருக் உலகத்தை பார்த்தல், விஸ்வபுக் அர்த்தனா மாறினா விஸ்வபுக் அப்படியே உலகத்தை சாப்பிடுதல், புக் லகேகா கியா அப்படிமா ஹிந்தியில், இது புஞ்சத்தை அப்படிம்பாங்க நம்ம சம்ஸ்கிருதத்தில், பசி சாப்பிட்றது. விஸ்வத்ருக் விஸ்வத்தை உடுத்தின்னு இருக்கார், விஸ்வபுக் விஸ்வத்தை சாப்பிட போடியவர், விஸ்வத்ருக் விஸ்வபு விபுஹு கெட்டிக்காரர், அவர் தான் அந்த விபுஹு. அவரை விட அதுக்கு மேல் ஆண்கள் யாரும் இல்லை. வபுகுனா உடம்பு, விபுகுனா பெருங்கெட்டிக்காரர், சக்தி வாய்ந்தவர், வேலியன்ட், எக்ஸலண்ட், அந்த மாதிரி விபுஹு அவர். எதுக்கு விஸ்வத்ருக், திருஷ்டி விஸ்வத்தை அப்படியே பார்த்துக்கிறதுக்கும், விஸ்வத்தை அணியறதுக்கும், திருக்குக்கு தாது பர் அணியதல் சொல்லலாம், திருஷ்டிக்கும் சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் திருக்கு வந்து அணிதல். விஸ்வத்ருக் விஸ்வ புக் அப்படியே புஜந்த புஜத்தே அப்படியே புக் புக்னா சுவாஹா அப்படியே சாப்பிடுது, உலகத்தையே அவர் சாப்பிடக்கூடியவர். ஐ எம் த டிஸ்ட்ராயர் அப்படின்னு ஓப்பன் ஐவரே எடுத்து கொடுக்குறான், பகவத்கீதாவில் காட்டி கொடுக்குறான். அதுலேயும் இருக்க விஸ்வத்ருக் விஸ்வ புக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருதர் சாதுர் ஜஷ்ணுர் நாராயணோ நரக. சத்கர்த்தா சத்தியத்தை கர், அவர் தான் தர்மகர்த்தா, கர்த்தா கர்த்திரி இல்ல திருச் பிரத்யேகான்னு சொல்லுவோம், கிருதந்த பிரத்யத்தில் வருது இது. அந்த ரூபம் அப்படிதான் இருக்கும், தாத்தா தாத்ரி புருஷலிங்கம் ஸ்ரீலிங்கம். சத்கர்த்தா சத் தர்மகர்த்தா தான் சத்கர்த்தா, சத்தியத்தை பண்ணக்கூடிய மனி தெய்வம் ஆத்மா. சத்கர்த்தா சத்கிருத, அவர் சத்கர்த்தா தர்மம் மட்டும் இல்லை சத்கிருத, நன்மைகள் அந்த செயல்பாடுகளான நன்மைகள் அதுலேயும் இருக்க, அவர் செய்யக்கூடியவர் அப்படியே நிற்கல, இந்த நன்மை நீ பார்க்கறியா அதுலேயும் இருக்க. சத்கர்த்தா சத்கிருத சாதுகுர்னா சாதுகுனா சரி ஓகேன்னு தான் அர்த்தம், ஆனால் அவன் சாதுவாக இருக்கான்பானா அவன் எல்லாத்துலேயும் கரெக்டானவன் அர்த்தம். ஸோ சத்கர்த்தா சத்கிருத சாதுகு, சாதுகு நீங்கள் நிறைய கும்பமேளாவில் சாது வராங்க அப்படிமா கரெக்டாக இருக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். சாது சாது ஓகே ஓகேன்னு நம்ம சம்ஸ்கிருத சம்பாஷண சம்ஸ்கிருதத்தில் கூட சொல்லலாம், சாது சாது எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட் கரெக்ட். சத்கர்த்தா சத்கிருத சாதுர் ஜஹ்னூர்,
நாராயணோ நரக. நரகங்கிறது மனிதன் சொல்லுவாங்க. ஜஹ்னூர் ஜ ஜ தாத்து ஜன்மம். அணுவில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலையும் ஜன்மம் இருக்கப்பட்டவர் பகவான். விஷ்ணூர் எல்லா அணுக்களிலையும் ரெண்டும் ஒன்று தான், இருத்தல் பகவான். இது ஜென்மம் பிறக்கக்கூடியவர், அணுக்களில் பிறப்பு பகவான் ஜஹ்னூர். அது வந்து பல புஸ்தகங்களில் ஒரு ஜனுவரது ஒரு பெரிய ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஆத்மா தான், அது ஆத்மாவும் சொல்லலாம். ஆனால் ஒரு இப்போ இனம் அந்த இனத்தில் வர விஷ்ணு பகவான் அந்த இனத்தில் வரார். அதெல்லாம் வந்து அப்ளைடு மீனிங், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அர்த்தம். அதெல்லாம் வந்து சம்ஸ்கிருத அர்த்தத்துக்கு நான் சொல்கிறேன், சரி வராது. ஜஹ்னூர் நரானாம் அயனம். அயனம்னா என்ன? வழிகாட்டி, வழி. நரானாம் மனிதர்களுடைய வழிகாட்டி அவர் தான் அவன். அதனால தான் நாராயணாங்கிறதான். நரக ப்ளஸ் அயனம், இந்த அ ப்ளஸ் ஆ வந்தாலும் நாராயணம்னு வந்துடும். அது அயனம். அதனால நரகங்கிறது மனிதன், அவர் தான் வழிகாட்டி. மனிதன் வழிகாட்டி அவர் தான், மனிதனுக்கு வழிகாட்டி அவர் தான் நரக. ஜஹ்னு எல்லா அணுக்குளிலும் பிறக்கக்கூடியவர் அவர் தான். இப்போ நீங்கள் எப்படி வேணால் இந்த அர்த்தத்தில் இதெல்லாம் வந்து பெயரிடை அப்படிம்பாங்க, பெயரடை, அட்ஜெக்டிவ்ஸ். ஓ, பெயரடைகள் நிறைய இருக்கும். அது சுவாமி எப்படின்னாக்கா இருத்தலில் இருக்கார், இல்லாமையிலும் இருக்கார். என்ன வெற்றிகரவோம் எல்லா அணுகளும் இருக்கு. விஷ்ணு ஜிஷ்ணுர் பார்த்தோம், ஜி ஜிங்கிறது வெற்றி தாத்து, விக்ட்ரி. அது வெற்றி, வெற்றியாகவும் அணுக்குளில் இருப்பார், இருத்தலாகவும் அணுக்குளில் இருக்கார், ஜஹு பிறத்தலாகவும் அவர் இருக்கார்னு அப்படி வர்ணிக்கிறாங்க சுவாமியை. அவர் இல்லாத இடமே இல்லை, சந்தோஷத்துல இருப்பார், துக்கத்துல இருக்கார்னு சொல்ற நிறைய இடத்துல வரும், நமக்கு பார்க்கலாம். அதுதான் நம்ம பார்த்தோம். அதனால ஆவர்த்தத்துலேயும் வரதா நிவிருத்த ஆத்மாங்கிறாங்க. அது அதனால சித்தார்த்த சித்து, அப்புறம் சத்கர்த்தா சத்கிருத சாத்துர் ஜஷ்ணுர் நாராயணோ நரக அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்சுச்சி சித்தார்த்த சித்தி சங்கல்ப சித்தித சித்தி சாதன. அசங்கேயோ சங்கியாங்கிறது எண்ணம், அது போட்டாச்சுன்னா எதிர்மறை, ஆப்போசிட் மீனிங். எண்ணம் இல்லாதவர், எண்ணங்களை வச்சு அவர் கோடான கோடி, இத்தனை கோடி, 100,000,000,000,000 கோடி அவருடைய உருவம் அளவு, அதெல்லாம் ஒத்து வராது. அளவற்றவர், அளவு நம்பர்களை வச்சு எண்களை வைத்து கொண்டு ஒன்னால் அவரை எண்ணிக்கை செய்ய முடியாது, எண்ண முடியாது. அளவற்ற எண்களை உடையவர், இதுதான் அவருடைய எண், மொத்த அளவு என்று சொல்ல முடியாது. அசங்கியா அசங்கேயோ அப்புறமே ஆத்மா பிரிக்கணும். அப்புறமே எப்படி வரும்? ப்ளஸ் அப்ரமேயங்கிறத யாரு? அளவெடுக்க முடியாது, ஒன்றும் எண்ண முடியாது, அவரை அளவெடுக்க முடியாது. அப்ரமேயோ இஷிகேஷன் வரும். அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட, ரொம்ப வைசிஷ்டியம் பாது, ரொம்ப சுத்தம், ரொம்ப பிரதானம், ரொம்ப தூய்மை, ரொம்ப எல்லா சங்கதிகளையும் தெரிய கூடியவை, உன்னதமானது, பவித்திரமானது, ஔன்னத்தியமானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, விசிஷ்டம், வைசிஷ்டியம் சொல்லுவாங்க. ஸோ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருத்து. ஸோ விசிஷ்டங்கிறது வைசிஷ்டியம், எல்லாம் ரொம்ப சிறப்பானது. சிஷ்ட கிருத்து, சிஷ்டங்கிறது சில பேர் பிரிச்சுக்கிட்டு அதை வந்து மீதம் உள்ளதும்பாங்க, சாப்பாட்டில் சேஷன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிஷ்டம், அந்த அர்த்தம், சிஷ்டத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சிஷ்ட கிருத்துங்கிறது ரொம்ப நியாயமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரொம்ப நியாயமான செயல்பாடுகளை, நியமங்களை, சட்டங்களை கிருதம் பண்ணினவர் அவர் பகவான். சுச்சிகி பவித்திரமான சட்டங்களை வைசிஷ்டியமாக கிருதம் பண்ணினவர் பகவான், இதுதான் அர்த்தம் அதுக்கு. விசிஷ்ட சித்தார்த்த சித்தி சித்த சங்கல்ப சித்தார்த்த, சித்தத்தினுடைய அர்த்த, சித்தார்த்த, சித்த பிளஸ் அர்த்த. அர்த்தங்கிறது உங்களுக்கு அர்த்தம்னு வரும், மீனிங்னு வரும், அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம கேட்போம். தனத்துக்கும் அர்த்தம் வரும், நாலேஜுக்கு தனத்துக்கெல்லாம் அர்த்த அப்படின்னு வரும். அதனால சாணக்கியருடைய அர்த்த அப்படிம்பாங்க, சாணக்கிய நீதி. அர்த்தங்கிறது உங்களுக்கு தனத்துக்கும் உண்டு, அர்த்த காம மோட்சமெல்லாம் வரும், தனம் காமம் மோட்சம்லாம். ஸோ சித்தார்த்த, அதனுடைய அர்த்தம் மீனிங்,
சித்தத்தினுடைய நீங்க சித்தி எப்படி போயிடுவீர்கள், அதோட மீனிங் அவர்தான் சித்தார்த்த சித்த சங்கல்ப சங்கல்பம் பண்ணிக்கிறது. சித்த சங்கல்பம், சங்கல்பம் பண்ணிக்கிறதுன்னா என்ன, ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு சுவாமியை ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கிறோம், பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம், அதாவது ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிறோம், இதெல்லாம் வழி இந்த வழி கோத்திரம் இந்த இது இந்த இடம் அதனால நான் இதுக்கு உங்களுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தான் அந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம். அதுதான் சித்தத்துடைய சங்கல்பமே அவர் தான், வழிகாட்டி அவர் தான், சித்தம் எப்படி பண்ணுறவங்கள நியமங்களும் அவர் தான், நியாயோ நேதா தான் அவர். சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதன, சித்தி அவர் தரப்பட்டவர், சித்தி சாதன அந்த சாதனை சாதிக்கிறான் பாருப்பா, அவன் என்ன சாதிக்கிறான் அப்படின்னு அந்த சாதனத்தை அந்த முடிவை அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவர், சித்தியுடைய செயல்பாடுகள் சித்த சாதன அவர் தான். சித்தி மட்டும் இல்லை, அதோடைய வழிமுறைகளும் மட்டும் இல்லை, அது கொடுக்கப்பட்டவரும் இல்லை, அதோடைய சித்தியே அவர் தான். அது கொடுக்கப்பட்டவர் மட்டும் இல்லை, சித்தி சித்தார்த்த சித்தி சங்கல்ப சொல்லிக் கொடுக்க மட்டும் இல்லை, அதோடைய சித்த கொடுக்கப்பட்டவரும் இல்லை, அதனுடைய சித்தி சாதன சித்தார்த்த சித்தி சங்கல்ப சித்தித சித்தி சாதன, அந்த சாதனை சொல்லிக் கொடுப்பவர் அவர் தான், சித்தி கொடுக்கப்பட்டவரும் அவர் தான், எல்லாமே அவர் தான், சித்தார்த்த சித்தி சங்கல்ப. அப்புறம் ஃபிருஷாஹி ஃபிருஷபோ விஷ்ணு ஃபிருஷபர்வா ஃபிருஷோதர வர்த்தனோ வர்த்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வர்த்தனம் அவர்த்தமானஸ்ச, அதாவது விருஷாஹி விருஷங்கிறது விருஷகங்கிறது இந்த மெயின் முக்கியமான அர்த்தம் தர்மம் தான். நிறைய அர்த்தங்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய புஸ்தகங்கள் இருக்கும், விருஷாஹி அந்த அவர்தான் அந்த ஹி அந்த ஈகாரந்தத்தில் வர்த்தனால விருஷாஹி தர்மத்தை கொடுக்கப்பட்டவர், பிரத்யங்கராஹின்னு சொல்லுவாங்க அது கூட. ஸோ விருஷாஹி விருஷபக தர்ம ரூபமே அவர் தான். அந்த விருஷபகங்கிறது இந்த காளை மாட்டுக்கெல்லாம் விருஷபம் விருஷபம்லாம் சொல்லுவாங்க, அது வந்து அப்ளைடு மீனிங், கொடுக்கப்பட்ட அர்த்தம், சரியான அர்த்தம் இந்த விருஷத்துக்கு தர்மங்க தர்ம தர்மம் தர்மம் உடையவன் விருஷபக, தர்மத்தில் ஒலிக்கப்பட்டவன் பஹ அப்படின்னு பஹாக்கு அர்த்தம் அங்கே அதில் தான் வரும், பா பஹலாம் விருஷாஹி விருஷபோ த போ ஒரு செக்ஷன் விருஷத்தினுடைய ஒரு பாகம் ஒரு வழிகாட்டல் ஒரு ஏணி அப்படி வச்சுக்கலாம், ஏணி லேடர், அந்த விருஷபர்வா இவர் தான், தர்மத்தினுடைய வழிகாட்டி தர்மத்தினுடைய ஏணி. எதுக்கு அந்த பர்வதத்துக்கு போறதுக்கு, எந்த பர்வதம், தர்மத்தினுடைய மலைக்கு மேல் உச்சிக்கு போறதுக்கு, உச்சக்கட்டமான தர்மத்துக்கு போறதுக்கு இவர் தான் ஏணி, விருஷபர்வா இவர் தான் அந்த விபாகம். பர்வங்கிறது நிறைய இருக்கு, பீஷ்ம பர்வம் இந்த ராஜாங்க நிறைய பர்வங்கள் மகாபாரதத்திலே வரும், அனுசாசன பர்வம் அப்படின்னு இருக்கும், பர்வம் பர்வம் சொல்லுவா, அதெல்லாம் வந்து வழிகாட்டி மாதிரி தான், லேடர் மாதிரி தான், செக்ஷன் சொல்ல மாட்டா, அது செக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிறா. அந்த அனு பீஷ்ம பர்வத்தில் பார்ப்பா, அனுசாசன பர்வத்தில் பார்ப்பானாக்கா அந்த வழிகாட்டி சாசனத்துக்கு வழிகாட்டினது, பீஷ்மர் வழிகாட்டுறார் அதில் ஏணி, அவருடைய இடத்துக்கு போய் நீங்கள் அவர் கேட்கறதெல்லாம் சொல்லலாம், அவர் கேட்கறதெல்லாம் நீங்கள் அவர் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ரிஷபர்வா விருஷோதரக, விருஷஸ்ய உதரம், உதரங்கிறது ஸ்டமக் வயறு, உதரம் தான் சம்ஸ்கிருத வார்த்தை உதரத்துக்கு வயறு, விருஷம் தர்மத்தினுடைய வயறு அவர் தான். அவர் ஒன்றும் அதர்மத்தை சாப்பிடலை, எல்லாம் தர்மத்தை சாப்பிட்டு அவர் வயறு தர்மத்தால் நிரம்பி இருக்கிறது என்றால் இவ்வளோ பெரிய காளைன்னு நினச்சிக்கிறீ விருஷபக, அந்த பெரிய வயறு வந்து என்ன, முழுக்க முழுக்க தர்ம காரியங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் நம்ம இந்த அர்த்தத்தை சரியான சம்ஸ்கிருத அர்த்தம், இதுக்கப்புறம் நம்ம உங்களுடைய இதை எப்படி வேணால் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஓ, இத்துடன் இந்த உரையை தமிழில் இந்த உரையை முடித்து கொண்டு மீண்டும் பார்க்கலாம் 15வதில். அதுவரைக்கும் பூயா தாவர் சுபமங்கலம் அறியோம்.